la. Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. மலர் குடி சேகர். சேகர் வந்து யாருன்னா தோட்டம் சேகர். சேகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா மக்களுக்கு வந்து ஒரு சில பிள்ளை. இப்போ அந்த ஏரியாவுக்குள்ள எந்த விதமான ஒரு மேலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அலிகேஷனும் கிடையாது. அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக ஒரு செல்வாக்கோடு இருந்தவர். ஒரு காலத்தில் அவருக்கு பின்னாடி ஒரு கிரைம் ரெக்கார்டு முன்னாடி இருந்தால் கூட, கடைசி ஒரு 10-15 வருஷம் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் அரசியல். அப்போ வந்து சேகரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பேசிக்காக சேகர் வந்து ஒரு பாடகர், அருமையான பாடகர். அப்போ ஆல்ரெடி சேகருக்கு வந்து 2 மனைவிகள். மூன்றாவதா வந்து இவருடைய சேகரனுடைய இந்த ஹீரோயிசத்தை பார்த்து சேகர் மேல் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க அந்த மலர்கொடி. மலர்கொடி அட்வொகேட்னு இப்போ சொல்றாங்க, மலர்கொடி ஆக்சுவலாக அட்வொகேட் கிடையாது முன்னாடி. இப்படி மூணாவதா மலர்கொடியை கல்யாணம் பண்ணார். மலர்கொடிக்கும் சேகருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேல வயசு வித்தியாசம் இருக்கும். சேகரனுடைய அந்த ஹீரோயிசத்தை இருக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. மூணு பேரையும் ஒரே வீட்டில் வச்சிருந்தார் சேகர். அப்போ 2001 திருப்பி வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆபீஸ்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வர்றப்ப இவர் வந்த கார்ல ஒரு பைக் வந்து இடிக்குது. இடிச்சவொடனே சலு சலு 3-4 பைக் வந்து. அப்ப சேகருக்கு தெரிஞ்சிருச்சு வந்து இது நம்மள சுத்து போட்டானுங்க. சேகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆள் வந்து சண்டை செய்த கடல் தப்பிச்சு போறதுல ஆள் பெரிய கிங். இப்ப இந்த மூணாவது மலர்குடி இருக்காங்க இல்லையா, மலர்குடிக்கு மட்டும்தான் ஆம்பளை பையன் சேகருக்கு. அந்த ஆம்பளை பையன் பேர் தான் அழகுராஜா. அந்த சேகர் இறந்து போறப்ப அந்த பையனுக்கு 2 வயசு. தன்னை காப்பாத்திக்கிறவும் அரசியலுக்கு ஒரு நமக்கு ஒரு பக்கப்படம் வேணுங்கிறதுக்காக மலர்குடி படிச்சு அட்வொகேட் ஆகும். 20-10 ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கேஸு நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் சமீபத்தில் வந்துட்டு மலர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு சொல்கிறாங்க. யார் இந்த பெண், கூட கட்சி சார்ந்தவர் இருக்கிறாங்க, கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கிட்டாங்க அவங்கள, பட் யார் இவங்க, என்ன பின்னணி? இல்லை, மலர்கொடி சேகர். நீங்கள் சேகர்லேருந்து ஆரம்பித்தா தான் மலர்கொடி தெரியும். சேகர் வந்து யாருன்னா தோட்டம் சேகர். திருவள்ளிக்கணி பகுதி ஜாமுஜார் பகுதியில் தோட்டம்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டான். ஓ, டான். டான் தோட்டம்னு போது கார்டன் தான், அந்த மாதிரி கார்டன் வச்சுப்பாருன்னு வச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒரு டான் டான்னா கூட வெளியில் தான் அப்படி சொல்லுவாங்களே ஒழிய அந்த மக்களுக்கு சில பிள்ளை. அந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப சில பிள்ளை. சேகர் யார் அப்படின்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கிற ஒரு ரவுடி வந்து கொலை செய்யப்படுறார். அந்த கொலை கேஸில் சேகர் இன்வால்வ்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் செல்வாமிக்க ஒரு நபராக வளம் வர்றார். 96-2001 அந்த அதிமுக வந்து ரொம்ப படுதோல்வி அடைஞ்சு ரொம்ப சோர்வான காலகட்டங்களில் அதிமுகவில் இருக்கிறார், இணைகிறார், அதிமுகவில் இருக்கிறார். சேகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா மக்களுக்கு வந்து ஒரு சில பிள்ளை. இப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே எந்த விதமான ஒரு மேலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அலிகேஷனும் கிடையாது. அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக ஒரு செல்வாக்கோடு இருந்தவர். ஒரு காலத்தில் அவருக்கு பின்னாடி ஒரு கிரைம் ரெக்கார்டு முன்னாடி இருந்தால் கூட, கடைசி ஒரு 10-15 வருஷம் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் அரசியல் அந்த பக்கம் போயிட்டார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு அறங்காவலர், குடமுழுக்கு பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள். அதிமுகவில் வந்து மாவட்ட துணை செயலாளர் வரைக்கும் இருந்தாப்புல. தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் வரைக்கும் அதிமுகவில் இருந்தாப்புல சேகர் அவர்கள். சேகர். அப்போ வந்து சேகரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பேசிக்காக சேகர் வந்து ஒரு பாடகர், அருமையான பாடகர். அதாவது கோயில் அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய 3-4 கோயிலுக்கு அறங்காவலராக இருக்கிறனால என்ன பண்ணால், அவர் 3-4 மாதத்துக்கு கோயில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் வரும் இல்லையா, ஆடு மாதம் அந்த மாதம் அந்த மாதிரி விசேஷங்கள் வரப்போ அந்த கோயில் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் போட்டு அந்த ஏரியா மக்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அதில் கச்சேரி வந்து சேகருடைய கச்சேரி தான். பெரும்பாலும் சங்கர் கணேசனுடைய ட்ரூப் வந்துடும், அவங்க பாடுவாங்க, இடையில சேகரும் பாடுவார். சேகருடைய ப்ளஸ் என்னன்னா, ஒரு பாட்டு பாடுறோம் வச்சுக்கலாம், அந்த எப்படி ஸ்டேஜில் ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னா அதே கலரில் கோட் ஷூட்டு கேப்பு எல்லாம் ஒரே கலரில், ஷூ முதற்கொண்டு அதே கலரில், ஒரு கூலிங் கிளாஸ், அந்த பாடல் பாடிட்டே இருப்பார். ஒரு பாடலில் வந்து இந்த மியூசிக் பிஜிஎம் வரும் இல்லையா, அந்த பிஜிஎம்மில் ஆள் உள்ளே போயிட்டு வேறு ட்ரெஸ்ஸில் வருவார். அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு 3 காஸ்டியூம், 3 கலரில் அந்த கோட் ஷூட்டு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு ஜெகஜோ ஜோதியாக இருந்த ஒரு ஆள்.
எல்லாருக்கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச விளையாட ஆட்டம் பாட்டம் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் உட்காந்துருப்பாப்புல, அங்கே இறந்த வீட்டில் யாராவது இறந்தவங்களுக்கு பாடு பாடிட்டு இருப்பாங்க, அவங்களோட உட்காந்துருப்பாங்க, அந்த ஏரியாவோட கிளவிகளை வீட்டில் இருந்தால் அதுன்னு தோல் போட்டு பேசிகிட்டு இருப்பார், அந்த பசங்களோட நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே வந்து ஒரு குட்டி கதாநாயகன் மாதிரி அந்த ஃபுல்லாக தோட்டம் இந்த ட்ரிப்ளிகன் ஃபுல்லாக அந்த ஏரியாவில் அப்படி இருக்கக்கூடிய சேகர் வந்து கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளராக கழக பிரச்சார பாடகிறார், அதிமுகவின் கழக பிரச்சார பாடகிறார். அப்போ ஆல்ரெடி சேகருக்கு வந்து இரண்டு மனைவிகள், மூன்றாவதாக வந்து இவருடைய சேகரனுடைய இந்த ஹீரோயிசத்தை பார்த்து சேகர் மேல் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க தான் அந்த மலர்கொடி. மலர்கொடி அட்வொகேட்டுன்னு இப்போ சொல்கிறாங்க, மலர்கொடி ஆக்சுவலாக அட்வொகேட் கிடையாது முன்னாடி. இப்படி மூணாவதாக மலர்கொடியை கல்யாணம் பண்ணுறார். மலர்கொடிக்கும் சேகருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலே வயசு வித்தியாசம் இருக்கும். சேகரனுடைய அந்த ஹீரோயிசத்தை ஈர்க்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. மூணு பேரையும் ஒரே வீட்டில் வச்சுருந்தார் சேகர், மூன்று மனைவிகளையும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், மூணு பிளாக்லேயும் ஒரே மனைவி மூணு பேர் இருந்தாங்க. அந்த ஏரியாவில் இந்த மாதிரி கோயில் அரங்காவலர் கட்சி அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவருடைய கிரேமர் காரணம், அதுக்கு பிறகு ஒரு 10-15 வருஷம் ஆன்மீகம் அந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டார். குறிப்பாக அந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர்களும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கார், ரெண்டு பேருடைய இணக்கம் இருப்பார். ஒரு ஆன்மீகத்தினுடைய வழியில் போனால் கூட எல்லாருடையும் அந்த இணக்கமாக அந்த ஏரியாவில் பழகக்கூடிய ஒரு நபராக, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருந்த ஒரு ஆள் தான் சேகர். அப்போ 2001 திருப்பி வந்து அதிமுக ஆட்சிக்கு வருது. அதிமுக ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சில ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்போம். 110-11 நினைக்கிறேன் அந்த வார்டு, அந்த வார்டுக்கு கவுன்சிலராக வந்து இவருக்கு வந்து நாமினேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இவரோட ஆட்களோட இவர் போய் அதிமுக ஆஃபீஸில் போய் அந்த வார்டுக்கு வந்து கவுன்சிலராக வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதிமுக ஆஃபீஸில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வர்றப்ப இவர் வந்த காரில் ஒரு பைக் வந்து இடிக்குது. இடித்தவொடனே கூட இருந்த ஆட்கள் டிரைவர்லாம் இறங்கி யார் என்னடான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறப்ப சல்லு சல்லு 3-4 பைக் வந்துச்சு. அப்போ சேகருக்கு தெரிஞ்சிருச்சு வந்து இது நம்மளை சுற்று போட்டானுங்க, நம்ம இதை போட போகிறானுங்க அப்படின்னோடனே. சேகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆள் வந்து சண்டை செய்கிற காட்டில் தப்பிச்சு போகிறதுல ஆள் பெரிய கிங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இந்த மேட்டருக்கு வருவோம். சேகர் இதே முன்னாடி ஒரு அட்டம் நடந்திருக்கு. அந்த அட்டம் எப்படின்னா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காப்புல. அப்போ இங்கே வச்சா சேகர் எப்பயுமே ஒரு 10 பேரோட ஆள் இருப்பா, பசங்களோட தான் இருப்பாப்புல. இங்கே வச்சா போட முடியாது சொல்லிட்டு சபரிமலைக்கு ஒரு குரூப் ஃபாலோ பண்ணியே போயிருக்கும். ஃபாலோ பண்ணி அந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப கூட்டத்தோட கூட்டமாக வச்சு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளானு. அங்கே கூட்டத்தோட கூட்டமாக என்ன பண்ணானுங்க, சட்டையெல்லாம் போடாமல் அந்த இதை போட்டிருப்பாங்க, அந்த மாலை போட்டிருப்பாங்க, தலையில் துண்டு கட்டிருப்பாங்க இல்லையா. சேகர் கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டுருக்கப்ப அந்த சேகரை வந்து இப்படி தோளில் தட்டி இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வெட்டுறதுக்கு ரெடி பண்ணாலும் அந்த மாலையோடு சேர்த்து ஆள் வந்து அத்துட்டு ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடிப்பிட்டாப்ல எங்கே சபரிமலையில். இல்லாடி அப்போயே பார்ட்டி வந்து மட்டையாயிருக்கும், ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போய் கூட்டத்தோட கூட்டமாக இந்த தப்பிச்சு போகிறதுல பெரிய கிங் அப்படிம்பாங்க அந்த தெரியாவில். இந்த மான் கராத்தே, மான் கராத்தே மாதிரி பார்ட்டி அது தப்பிச்சு போனால் அதுலேயும் தப்பிச்சு அதுலேருந்து கொஞ்சம் செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாப்லாம். ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ண, இங்கே அதே வேலை தான், சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டானுங்க, வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. சரி, தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்மளை இன்றைக்கி போட போகிறானுங்க. ஆல் பார்ட்டி எஸ்கேப், எஸ்கேப் ஆகி தப்பிக்கிப்பி ஒரு சந்துக்குள்ளே போகிறப்ப அது ஒரு டெட் எண்ட் முட்டு சந்து, அதுக்கு மேலே போக முடியல, ஆளை கொள்றாங்க. 2001 ட்ரிப்ளிகன் ராயப்பட்ட ஏரியா ஃபுல்லாக கடைக்கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அந்த ஃபுல்லாகவே ஒரு பெரிய பந்தாக இருந்துச்சு. அதற்கு பிறகு சேகரனுடைய இது சகாப்தம் வந்து பெருசாக இல்லை, அப்படி அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த மூணாவது மலர்கொடி இருக்காங்க இல்லையா, மலர்கொடிக்கு மட்டும்தான் ஆம்பளை பையன் சேகருக்கு, மிச்சம் இருக்க ரெண்டு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைங்க ஒருத்தவங்க குழந்தைகள்னு நினைக்கிறேன். மூணாவதாக இருக்கிற ஒரே வாரிசு வந்து யாருன்னா மலர்கொடிக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பையன், அந்த ஆம்பளை பையன் பேர் தான் அழகுராஜா. அந்த சேகர் இறந்து போகிறப்ப அந்த பையனுக்கு 2 வயசு. இப்படியே போகுது காலங்கள் போகுது. 2001 இன்றைக்கி என்ன ஆச்சு, 2024 2 வயசு, அந்த பையனுக்கு 26-28 வயசு ஆச்சு. இப்படி போயிட்டுருக்கப்போ அதற்கு பிறகு தன்னை காப்பாற்றிக்கிறவும் அரசியலுக்கு ஒரு நமக்கு ஒரு பக்கப்படம் வேணுங்கிறதுக்காக மலர்கொடி படித்து அட்வொகேட் ஆகிறாங்க. அதற்கு பிறகு அட்வொகேட் ஆகி அட்வொகேட் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இப்போ மெம்பர் ஆகி வழக்குகளை பார்த்துட்ருக்காங்க. இந்த சேகரை வந்து அயோத்தியா குப்பம் வீரமணி அந்த ட்ரிப்ளிகனை பொறுத்த வரைக்கும் மூணு கார்னரில் ஒரு கோஷ்டி இருக்கும். ஜாமுஜார்லேயே தோட்டம் சேகர், இந்த பக்கம் மார்க்கெட்டு முரளின்னு ரெண்டு குரூப்பு, அந்த பக்கம் அயோத்தியா குப்பம் பெரிய ஒரு வீரமணி, இந்த பக்கம் ஐசோஸ் வந்துட்டிங்கன்னா ராட்னகுமார், அப்படியே கொஞ்சம் தாண்டி மயிலாப்பூர் போயிட்டால் மயிலை சிவகுமார். இது யாருக்குமே ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லாமே சேர்ந்துக்கிற மாட்டாங்க, வேறு வேறு கோஷ்டி தான். அப்போ இந்த மயிலா நம்ம சேகருடைய கொலைக்கு வந்து பெரியவர் தான் காரணம், வீரமணி தான் காரணம், வீரமணி சொல்லி மயிலை சிவகுமார் போட்டது, எல்லாரும் சேர்ந்து போட்டாங்கங்கிறது இந்த இவங்களுக்கு வருது. இப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு 2019-18 வந்து நம்ம மலர்கொடி வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஆட்டோவில் வர்றப்போ கேஷினோ தியேட்டர் மவுண்ட் ரோட் முன்னாடி வச்சு ஒரு குரூப் ரவுண்டப் பண்ணுது. ரவுண்டப் பண்ணி தப்பிச்சு வந்து நடுவோட்டில் உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த கும்பல் என்ன பண்ணிச்சா விட்டுட்டு போயிடுச்சு, கூட்டம் சேர்ந்தோடனே ஆள் விட முடியல. அப்போ தான் பார்க்குறாங்க மயிலை சிவகுமார் குரூப் வந்து இவங்களை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.
மலர் கொடி மேலே என்ன இவங்களுக்கு? அதான் ஆல்ரெடி சேகரை போட்டாச்சு, அந்த பஞ்சாயத்து அதோட முடிஞ்சிட்ருக்கோம்ல, திருப்பி 20-19 வருஷம் கழிச்சு மலர் கொடியை போகிறதுக்கான தேவை? மலர் கொடியை போகிறதுனா இந்த பையன் வந்து நம்மளை வளர்ந்தா நம்மளை போட்டுருவான், அழகுராஜா வந்து வளர்ந்தா வந்து போட்டுருவான். ஏன்னா ஏறக்குறைய அந்த பையன் அப்படியே சேகர மாதிரியே இருப்பான், அழகுராஜாங்கிற பையன். அப்போ அந்த மலர் கொடியே சொல்கிறாங்க, என் பையன் சேகர மாதிரியே இருப்பான், அதனால் என் பையனை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு வீடியோலாம் கூட இருக்கும், பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்க ரோட்டில் உட்காந்து இது பண்ணுறாங்க, என் பையன் வந்து எங்கள் அவங்க அப்பா அம்மா இருக்கிறதுனால அவனையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் என்னென்னா முந்திட்டு போய் இப்போ 2019-20 வந்து மயிலை சிவாகுமாரை வந்து போட்டுறாங்க. மயிலை சிவகுமாரை போட்ட கேஸில் அழகுராஜாவையும் மலர்குடியும் இன்வால்வ் ஆகிறாங்க. அழகுராஜா இன்றைக்கு வரைக்கும் முழுதாக இருக்காப்புல. மலர்குடி அந்த கேஸில் உள்ளே போயிட்டு இப்போ ஜாமீனில் வந்திருக்காங்க, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கப்போ தான் மலர்குடியை பற்றி பெருசாக எந்த விதமான பேக்ரவுண்ட் கேஸ் கீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க வராங்க, பெருசாக அவங்க மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த மயிலை சிவகுமார் கேஸில் மட்டும் ஒரு இன்வால்வ் இருக்கிறதுனால இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இந்த நேரத்தில் தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கோலையில் மலர்குடி பேரை இன்வால்வ் ஆக்கி மலர்குடி இப்போ வந்து திருவல்லிக்கேணி பகுதி அதிமுக பகுதி துணை செயலாளர் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. இப்போ மலர்குடியை வந்து இந்த கேஸில் ஆனோன்னு எல்லாருக்குமே ஷாக், எப்படி சம்மந்தமே இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கோலைக்கும் மலர்குடிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய நெட்ஒர்க் சொல்கிறாங்க. ஹரிஹரன் ஒரு ஜூனியர் அட்வொகேட், அதாவது மலர்குடியோட ஜூனியராக இருந்த பையன், வடசென்னையை சேர்ந்த ஒரு பையன், அந்த பையன் தான் அந்த அசைன்மெண்ட் இங்கே கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்க, மலர்குடி அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தகவல் தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ மலர்குடியை கைது பண்ணி இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சேகரனுடைய முடிவும் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய முடிவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல சார். ஒருத்தர் ரவுடியாக இருந்திருக்காரு, அப்புறம் இறுதியில் ஆன்மீகமாக வந்திருக்காரு, நல்லவராக மாறுறாரு, கடைசியில் வெட்டி கொண்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அதே மாதிரியான ஒரு பாணின்னும் போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது பகை இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை அந்த மாதிரி ஒரு எந்த விதமான கான்டாக்ட்ஸுமே கிடையாது. அதாவது சேகருடைய காலகட்டம் முன்னாடி, ஆம்ஸ்ட்ராங்கெல்லாம் இப்போ தான் நான் சொல், சேகருடைய வந்து 1992-2000 அந்த ஒரு 11 வருஷம் சேகர் அப்போல்லாம் ஆம்ஸ்ட்ராங் வந்து படிச்சுட்டு தான் இருந்திருப்பார். அப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து பெருசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரல. அந்த காலகட்டம் நேரடியான எந்த விதமான தொடர்பும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் சேகருக்கும் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் இப்போ இது சேகரை பொறுத்த வரைக்கும் இப்போ 2001 சேகருடைய இது முடிஞ்சிருது. 2007 தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் கவுன்சிலர் ஆகிறார். அப்படிங்கும்போது அந்த இதுக்கு நேரடியான எந்த விதமான பகையோ தொடர்போ கிடையாது ஆம்ஸ்ட்ராங்க்கும் சேகருக்கும். இப்போ ஏகப்பட்ட கை மாறி வந்திருக்கு, ஆற்காடு சுரேஷ், அப்புறம் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலு, அதற்கு பிறகு அவங்க ஆற்காடு சுரேஷனுடைய காதலியாக இருக்கக்கூடிய அஞ்சலை, அஞ்சலியை தொடர்ந்து இன்னொரு அட்வொகேட்டு ஹரிஹரன், செந்தில், அருண், வரிசையாக ஒரு பெரிய நெட்வொர்க்கே போது. போலீஸ் இப்போ என்னென்னா வேறொரு டைரக்ஷனில் ஒரு முக்கியமான ஆள் இதோட பின்னாடி இருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஆள், ஒரு விஐபி ஒரு பின்னாடி இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க. அது ஏறக்குறைய அதை நோக்கி போயிட்டாங்கிற மாதிரியான சில தகவல்கள் வருது. விசாரணை முடிஞ்ச பிறகு அது மிக விரைவில் தெரியும். இப்போ மலர் கூட வந்துட்டு ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்களா சார்? இப்போ வந்துட்டு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டு தான் வந்துட்டு அந்த சட்டக்கல்லூரியில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அது இவங்க அட்வொகேட்டாக இருக்கிறது, இது எல்லாமே ஏதாவது வந்துட்டு உள்ள லிங்க்டாக ஏதாவது இருக்குமா? எந்த கனெக்டுமே கிடையாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குக்கும் மலர்குடிக்கும் எந்த நேரடியான தொடர்போ பகையோ கிடையாது. இது எல்லாமே லிங்க் கை மாறி வந்திருந்தான். இப்போ நான் உங்கள்ட்ட சொல்லி உங்கள்ட்ட நீங்கள் அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி லிங்க் மாதிரி தான் வரும். நேரடியான பகைகள்லாம் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அட்வொகேட்டாக இருந்தாலும் கூட அந்த அவங்க இது வேறு, இது வேறு. இது அதனால் வந்து நேரடியான பகையெல்லாம் கிடையாது. இது பல கை மாறி வந்திருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சரண்டரான அந்த 10 பேருக்குமே தலா 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. இது 10 கோடி ரூபா வரைக்கும் இந்த அசைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இது முக்கியமான ஒரு தலை வந்து இப்போ தப்பிச்சு போயிருக்கிறாரு. ஆல்ரெடி நேபாள் போய் வெளிநாடு தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் விசாரணை போயிட்டுருக்கு, பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ மலர்கொடி மாற்றினது தான் எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருக்குது. அதிமுகவிலேருந்து மலர்கொடியை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க, கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து இப்போ அந்த பொதுவாகவே வந்து கட்சிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மலர்கொடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சேகரனுடைய ஹீரோயிசத்தை பார்த்து திருமணம் செஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்கு ஒரு ரவுடி பின்னணி கிடையவே கிடையாதுன்னு போது அவங்க எப்படி ஒரு மாதிரியான கூலிப்படை நிலையில் வந்துட்டு இருந்து ஆட்களை வச்சு ஒரு வேலையெல்லாம் வாங்கியிருக்க முடியல, அந்த கணக்குள்ளே எப்படி அவங்க வராங்க? அதுதான் இப்போ எல்லாருக்கும் பயங்கர ஷாக். மலர்கொடி பேர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எப்படி வந்துச்சு? இப்போ அந்த பையன் மயிலசுகுமார் கேஸில் வந்து பையன் வந்திருக்கிறாரு, இன்னும் அது அதுனா கூட நேரடியான தொடர்பு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கொஞ்ச நாளாக மலர்கொடி பேசா ஆக்டிவாக இல்லைன்றாங்க, கோர்ட்டுக்கு போக வீட்டுக்கு வர அந்த மாதிரி ரொம்ப ஒரு சைலண்ட்டாக சாப்பிட்டாக தான் இருந்திருக்காங்க. திடீர்னு மலர்குடி பேரும் உள்ளே வந்தது ஏன்? அதுதான் இன்வெஸ்டிகேஷனே, இப்போ அதான் போயிட்டுருக்கு. எப்படி உள்ளே வந்தாங்க? ஜூனியர் அட்வொகேட் ஒருத்தர் ஹரிஹரன் மூலியமாக லிங்கில் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. தமாகாவை சேர்ந்த ஒரு அட்வொகேட்டு ஹரிஹரன் மூலியமாக, ஹரிஹரன் வந்து மலர்குடியோட ஜூனியர்ன்றாங்க, அந்த லிங்கில் வந்திருக்காங்க. கைமாறி ஒரு கைமாறி மாறி
ஆள்களுக்கு பணங்கள் கொடுத்தது வைக்கிறதுன்னு நிறையா லிங்க்கில் வந்திருக்கு. அந்த மாதிரி லிங்க்கில் வந்து மாட்டினா தான் இந்த மல்லுக்குடி மாட்டிருக்கு, விசாரணை போயிட்டுருக்கு, விசாரணை முடிவில் தான் உண்மையான ரீசன் என்னங்கிறது தெரியும். இப்போ சேகரனுடைய மகன் உள்ளே இருக்கார்ல, அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. உள்ளே இருக்கிறப்ப எப்படி நேரடியான வாய்ப்பு இல்லை? இப்போ நிறைய பேர் வந்துட்டு உள்ளே இருந்துகிட்டே எல்லா விதமான ஸ்கெட்சும் போடுறாங்க, எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இல்லை? நேரடியான பகை இல்லையே, அப்படி நேரடியான அவங்களுக்குள்ள ஒரு பகை இல்லையே, அப்படிங்க வந்து உள்ளே இருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நிச்சயமா நிச்சயமா. இப்போ அப்படி பார்க்கும்போது சார், இப்போ இந்த கேஸு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு இடத்துக்கு நோக்கி நகருது, முக்கியமான ஒரு புள்ளியை வந்துட்டு பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் அரசியல் சார்ந்த ஏதோ ஒரு மனிதர்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது உண்மை தானே அது? ஆமாம், ஒரு அரசியல் நோக்கி தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஓபனாக சொல்லணும்னா ஆர்வத்திரா பின்னாடி இருக்குங்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஆர்வத்திரா வந்து ஆரம்பிக்கப்பட்டது தாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆர்வத்திராவில் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் வந்து இழப்பீடு ஏற்பட்டு சீட் பண்ணி அதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்தில் நம்ம ஆம்ஸ்ட்ராங்கும் அந்த கம்பெனியை காப்பாற்றுற பக்கத்தில் ஆற்காடு சுரேஷும் இருந்ததாக அதுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் அது அப்படியே கைமாறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க், இதுக்கு பின்னாடி அரசியல்லாம் இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்கும். தினந்தோறும் இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்தை கூட யாரை கைது பண்ணியிருக்காங்க, யாரை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான டெய்லி நாளுக்கு நாள் அந்த கேஸ் ரொம்ப வேகமாக வேற ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒன்றும் கொஞ்சம் நாளில் கூண்டோட பிடிபிடுவார். இப்போ ஆருத்ராவுடைய விஷயம் உள்ளே இருக்குன்னா அப்போ பிஜேபியினுடைய இன்வால்மெண்ட் உள்ளே இருந்திருக்குமா ஏதாவது? இல்லை, ஆருத்ராவில் இருக்கக்கூடிய ஆருத்ராவுடைய அந்த முக்கிய அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஹாரிஸ் தானே பிஜேபியினுடைய விளையாட்டு பிரிவு தலைவராக இருக்காரு. ஆர் கே சுரேஷ் இருந்திருக்காரு. பல பேரும் அதில் பேர் அடிபடலை. விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை எந்த நோய் எதை நோக்கி போகுது, எப்படி போகுது, அதில் யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்கிறது விசாரணை முடிவுதான் தெரியும். ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்துட்டு இங்கே ஒரு மாநிலத்தில் ஒரு சிக்கலில் இருக்காருன்னும் போது கேஸ் திசை மாறாதா? இல்லை, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, ஐஎஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை சிபிசிஐடி போலீஸார் பண்ணிகிட்ருக்கிறாங்க, தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை பண்ணிகிட்ருக்கிறாங்க. வேகமான நடவடிக்கை தான் போயிட்டுருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா இல்லைன்னா சிபிசிஐடிக்கு மாற்றி அவங்க கையில் போய் ஏதாவது இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மாநில அரசு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால விசாரணை அப்படியே தான் போகுது. நிச்சயமா. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலைக்கு வந்துட்டு நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அவங்க மனைவியும் கவர்னரை பார்க்கணும், ஏன்னா இது வந்துட்டு செயல்பாடு கொஞ்சம் மந்தமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக நீதி கிடைக்கும். ஏன் விசாரணை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது, என்ன மந்தமாக இருக்குன்னு என்ன எப்படி சொல்லலாம்? அவங்க மனைவிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு அதுக்கு இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க விரக்தியில் பேசுகிறாங்க. 15 நாளில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ள தலைகள்லாம் இன்றைக்கி உள்ளே போட்டுருக்காங்க. வேகமாக விசாரணை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? பல அரசியல் கொலைகள் வந்து இன்றைக்கி வந்து அப்படி மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பிடிக்க முடியாமல் போன கொலைகள்லாம் நிறையா இருக்குது. இந்த கேஸை வரைக்கும் வேகமாக அரசியல் அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணிட்டு காவல்துறை வேகமாக செயல்பட்டுருக்கு. இன்னும் 10 நாள் 20 நாள் பார்த்துட்டு அவங்க இதுக்கு உண்டான ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். அவங்க ஒரு ஆதங்கத்தில் ஒரு விரக்தியில் கேட்குறாங்க, சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் அதுக்கு உண்டான வேலையில் செஞ்சுக்கிட்டு தான். சார், இப்போ நமக்கு ஒரு உண்மை தெரியும், கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு உண்மையினுடைய வீரியம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய தெரியணும். போது திருமாவளவன் மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்த சரண்ராணா வந்துட்டு உண்மையான அக்யூஸ்டே இல்லை, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு 10% இதுக்கு யார் காரணம்ங்கிறது வந்துட்டு திருமாவளவன் மாதிரியான ஆட்களுக்கு தெரியும்ல? அதை அவங்க வந்துட்டு பொதுவெளியிலையோ இல்லை ஏதோ ஒரு தளத்துலையோ அதை பற்றி ஒரு பேசி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் காட்டலாம்ல? இல்லை, முழுவதுமாக தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி வந்து இப்போ பிடிப்பட்டவங்களும் கொலையாளிகள் இல்லைன்னு சொல்ல, கொலையாளிகள் தான், ஆனால் வந்து இவங்க உண்மையான கொலையாளிகள் கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? இவங்க ஏவப்பட்ட அம்புகள் தான், ஒரிஜினல் ஏவப்பட்ட ஆட்கள் அவங்கள தான் பிடிக்கணுங்கிறார். இப்போ அதை நோக்கி தான் விசாரணை போயிட்டுருக்கு. அப்படிங்கும் போது இவருக்கு எப்படி தெரியும்? இவர் கொலை நடந்திருக்கு, 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, ஒரு குரூப்பை நோக்கி ஏறக்குறையாக அதை இறங்கிட்டாங்க. அப்படிங்கும் போது அது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்ன அது ரீச் என்ன காரணம் என்னென்னா, பிடிப்பட்டவர்கள் வந்து எய்து அம்பு தான், ஒரிஜினலான குற்றவாளிகள் இவர்களை ஏவி விட்டவர்கள். சில தாதாஸ் இருப்பாங்க, அந்த தாதாக்கள் வந்து மேலே கேஸ் இருக்காது, அவங்க களத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்லி ஷேடோ நிழல் உலக தாதாவாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க மேலே எந்த கேஸுமே இருக்காது. பட் ரொம்ப டிப்டாப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆட்களை வச்சு செய்வாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ரெக்கார்டும் அவங்க மேலே இருக்காது. அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களா இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு. இவர் திருமாவளவனுடைய கோரிக்கை அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வழக்கு நாளுக்கு நாள் வேகமா போயிட்டு இருக்கு. நிச்சயமா, ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு தகவல். ஆலா, your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.